குட் மார்னிங் பிள்ளையால், நாங்கள் இன்றைக்கு வந்து நிலம் சாரி மனிதனும் தகவல்கள் என பாடம் படிக்க போகிறோம். தகவல்கள் தகவல்கள் என்றால் தெரியும் உங்களுக்கு, செய்தி என்ன தகவல்கள் செய்திகள். எங்களுக்கு இப்போ கட்டாயம் நாங்கள் ஒரு சமூகத்தில் வாழணும்னு சொன்னால், எங்களுக்கு இந்த உலகத்தில் ஏன்னா வெளி உலகம் இந்த உள்ளூரில் வெளி உலகத்தில் நடக்கிற தகவல்கள் எங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் நாங்கள் ஏன்னா. அதில் வந்து இப்போ சமூக பொருளாதார அரசியல் மற்ற சமய சம்பந்தமான உலகில் நடக்கிற தகவல்களை நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா. அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் உலகில் நடக்கிற தகவல்களை வந்து ஏன்னா பல்வேறு ஊடகங்களூடாக அறிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா ஊடகங்கள் என்று சொன்னால் வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, பத்திரிகை ஏன்னா, கடிதம், இவ்வாறு பல ஊடகங்கள் மூலம் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ தற்காலத்தில் தான் வந்து நாங்கள் இந்த ஊடகங்களை பயன்படுத்துகிறோம், கடிதமோ தொலைபேசியோ தொலைக்காட்சியோ கணனியோ என்ன மற்றது வானொலி இவ்வாறு பல ஊடகங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் பண்டைய காலத்தில் என்ன முந்தி வந்து பழைய காலத்தில் வந்து இவையெல்லாம் இல்லை. அப்போ என்ன செய்திச்சு நம்மண்டா அந்த பிராணிகள் மூலம் ஏன்னா மற்றது என்ன தீ மூட்டுதல் அவ்வாறு முரசறைதல் அப்படி இந்த கருவிகள் ஏன்னா அங்கசைவுகள் எங்களை நாங்கள் முகத்தில் கைகளால் அந்த அங்கசைவுகள் மூலம்தான் தகவல்களை பண்டைய காலத்தில் வந்து பரிமாறி கொண்டோம். ஆனால் இப்போ என்ன பிறகு வந்து பிற்காலத்தில் வந்து என்ன மொழி மூலம் பிறகு வந்து அந்த மொழி மூலம் வந்த பிறகு என்ன முதல் வந்து பேச்சுவார்த்தை ஏன்னா பேசுகிறது கதைக்கிற மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டு போய் பிறகு வந்து எழுத்து ஏன்னா எழுத்து மூலம் வந்து தகவல்களை பிறகு பரிமாறிக்கொண்டு போய் இப்போ தற்காலத்தில் நாங்கள் என்ன எழுத்து மூலம் இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளுறோம் சரியல்லோ. அப்போ நாங்கள் வந்து அவற்றை பற்றி தான் படிக்க போகிறோம். அதில் வந்து இந்த தகவல்களை பயன்படுத்துகிற அந்த ஊடகங்களை வந்து ஏன்னா அச்சூடகங்கள் இலத்திரனியல் ஊடகங்கள்ண்டெல்லாம் பிரிக்கலாம். அதை நாங்கள் பின்னுக்கு பார்த்து கொண்டு போவோம். அப்போ தொடர்பாடற் கருமங்கள் நிகழும் விதத்தை கற்றாய்வர் சரியா. அப்போ உங்களுக்கு முதல் தொடர்பாடல் என்றால் என்னென்று தெரியும் ஏன்னா தொடர்பாடல் என்று சொன்னால் என்னென்று தெரியணும் பாருங்கோ. தொடர்பாடல் என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை கடத்துவதாகும் ஏன்னா. தொடர்பாடல் என்றால் என்னென்னு சொன்னால் ஓரிடத்திலிருந்து ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை செய்தியை அனுப்புறது கடத்துறது ஏன்னா. தொடர்பாடல் என்றால் என்ன ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை கடத்துவதாகும். தகவலை நாங்கள் அனுப்புறது ஏன்னா நாங்கள் இந்த தகவலை அனுப்புறதுக்கு வந்து ஏன்னா இப்போ தற்காலத்தில் வந்து நாங்கள் பத்திரிகை, வானொலி, தொலைபேசி, தொலைக்காட்சி, கணனி ஏன்னா போன்ற ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் சரியோ. பாருங்கோ, பேச்சு, எழுத்து அல்லது குறியீடுகள் மூலம் செய்திகள், கருத்துக்கள், சிந்தனைகளின் பரிமாற்றம் என்பன தொடர்பு கொள்வதை குறிக்கின்றன ஏன்னா. பேச்சு, எழுத்து அல்லது குறியீடுகள் ஏன்னா குறியீடுகள் மூலம் நாங்கள் செய்திகளை அனுப்புகிறோம். பேச்சு பேசுறது கதைக்கிறது இப்போ தொலைபேசியில் நாங்கள் கதைச்சு தான் தகவலை அனுப்பலாம். எழுதி அனுப்பலாமோ இல்லை. இப்போ அந்த கைபேசியில் வந்து நாங்கள் எழுதலாம் ஏன்னா தொலைபேசியில் வந்து கதைக்கிறது மற்ற நேரடியாக நாங்கள் ஒரு ஆளோட பார்த்து நேரடியாக கதைப்போம் சரியா. மற்றதை எழுதுறார் என்ன. அப்போ செய்திகள் கருத்துக்களை நாங்கள் வந்து என்ன பரிமாற்றம் செய்து கொண்டோம். மனிதன் ஒரு தொடர்புறும் விலங்காகும். மனிதன் வந்து நாங்கள் என்ன மனிதர்கள் தானே நாங்கள் வந்து ஒரு தொடர்புறும் விலங்கு என்ன. நாங்கள் வந்து மனிதன் வந்து ஒரு விலங்கு சரியா. அடுத்தது பாருங்கோ, மனிதன் எப்போதும் குழுவாகவே வாழ விரும்புகிறான் என்ன. மனிதர்கள் வந்து எப்போவுமே குழுவாக சரியா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு தான் விரும்புவோம் ஏன்னா. எல்லாரும் ஒற்றுமையாக வீட்டில் தனியாக, நீங்கள் ஒரு ஆள் தனியாக வீட்டில் இருக்க விரும்புவீங்களோ இல்லை
நாங்கள் அப்பா அம்மா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி ஏன்னா தாத்தா பாட்டி அப்படி எல்லாரும் சேர்ந்து குழுவாக வாழத்தான் விரும்புவோம். தனியாக வாழ விரும்ப மாட்டோம். தனியே இருப்போமா? இல்லை, ஏன்னா தனியே இருக்க முடியாது. சரியோ? அப்போ அப்படி குழுவாக இருக்கேக்க, குழுவாக வாழும்போது அங்கத்தவர்களிடையேயும், அங்கத்தவர்கள்னா இப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அப்பா அம்மா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி அவை என குழுக்களிடையேயும் தொடர்பாடல் செய்ய ஒரு முறை தேவைப்பட்டது. எங்களுக்கு இப்போ நாங்கள் என்னண்டு ஒரு ஒரு தகவலை சொல்லணும், ஏதாவது கதைக்கோணும் என என்று சொன்னால் என்ன செய்யணும்? தொடர்பாடல் முறைகள் தேவை எங்களுக்கு. ஏன்னா என்னண்டு கதைக்கிறது அவைகளோட, ஏன்னா என்னென்னு சொல்கிறது. நாங்கள் முந்தி பழைய காலத்தில் என்ன செய்திச்சுனா அங்கசைவுகள் கண்ணால் காட்டுறது, கையால் காட்டுறது, அப்படி அங்கசைவுகள் மூலம் செய்திச்சு. பிறகு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் பேச்சு வந்துட்டு மொழி மூலம் ஏன்னா கதைக்கிறார், கதைச்சு தகவல்களை வெளிப்படுத்த. நாங்கள் வீட்டில் என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கக்குள்ள எல்லாரும் கதைப்போம், கதைச்சு தான் நாங்கள தகவல்களை சொல்லுவோம். பிறகு இப்போ என்ன எழுத்து வந்துட்டு, ஏன்னா இப்போ வந்து எழுத்து வந்துட்டு. அப்போ பாருங்கோ, நாங்கள் இப்போ வந்து தொடர்பாடல் இப்போ கதைச்சும் தகவலை தெரிவிப்போம், மற்றது எழுத்து மூலமும் தகவலை தெரிவிக்கலாம். சரியோ? அப்போ பாருங்கோ, அப்போ என்ன செய்கிறோம்டா, அங்கே இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு இடையில் ஒரு ஆளுக்கு தகவலை தெரிவிக்கணும்னு சொன்னால் என்ன தொடர்பாடல் தேவை எங்களுக்கு. சரி, அதால் தான் வந்து இந்த தொடர்பாடல் முறைகள் உதயமாகின. சரியா? பாருங்கோ, குழுவாக வாழும்போது அங்கத்தவர்களிடையேயும் குழுக்களிடையேயும் தொடர்பாடல் செய்ய ஒரு முறை தேவைப்பட்டது. அதன் காரணமாகவே தொடர்பாடல் முறைகள் உதயமாகின. அதால் தான் இந்த தொடர்பாடல் முறைகள் வந்து உருவாகினது. சரியோ? நாங்கள் இனி வந்து இந்த என்னென்ன தொடர்பாடல் முறைகள்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த தொடர்பாடல் முறைகள் வந்து என்ன முற்காலத்து, சரியா, முற்காலத்தில் தகவல்கள் பரிமாறப்பட்ட முறைகள். நீங்கள் வந்து தரம் மூன்றிலையும் இந்த தகவல்கள் பழைய காலத்தில் இந்த பண்டைய காலத்தில் தகவல்கள் பரிமாறப்பட்ட முறைகள் பற்றி பார்த்தனீங்க. சரியா? அப்போ பாருங்கோ, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பின்வரும் முறைகள் மூலம் தொடர்பாடலை மேற்கொண்டனர். சரியா? பண்டைய காலத்தில் இப்போ நவீன வசதிகள் இல்லை. ஏன்னா முந்தி பழைய காலத்தில் வந்து பிள்ளைகள் கடிதம் எழுத தெரியாவே, அப்போ எழுத்து ஏன்னா எழுத்து மூலம் கடிதம் மூலம் தகவலை அனுப்ப முடியாது. சரியோ? மற்றது வந்து இந்த தொலைபேசியோ தொலைக்காட்சியோ வானொலியோ அதுகள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து என்ன செய்திச்சினா, சரியா பாருங்கோ, அங்க அசைவுகள் மூலம் மற்றது பேச்சு வாய் மூலம் ஏன்னா அங்க அசைவுகள் மூலம் அங்க அசைவுண்டா இப்போ கண்ணாலையோ என்ன கையால் காட்டுறதோ அப்படி ஏன்னா இப்போ ஒரு ஆளை வர சொல்கிறது மற்ற ஏதாவது ஏன்னா அங்கால பார்க்க சொல்கிற அந்த அப்படி ஏதாவது அங்க அசைவுகள் மூலம் மற்றது கதைக்கிறது ஏன்னா வாய் மூலம் மற்றது பாருங்கோ கூக்குரலுடன் அந்த முந்தி நீங்கள் என்ன இந்த படங்களில் இதுலேயும் பார்த்தீங்கள்னு சொன்னால் தெரியும். ஒரு இடத்தை இருந்தோண்டு இன்னொரு ஆளுக்கு அந்த சத்தம் போட்டு நாங்கள் இதில் இருக்கிறோமன்றதை தெரிவிக்கிறது நீங்கள் படங்களில் பார்த்துருந்தா தெரியும். ஏன்னா ஊ அண்டு கூக்குறல் சத்தம் போடுவேன். இப்போ அந்த சத்தத்தை வச்சு கொண்டு அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு மற்றாக்கள் வருவேன் ஏன்னா. சரியோ? அப்போ கூக்குரலுடல் சத்தம் போடுற மற்றது முரசறைகிறது. முரசறைகிற முந்தி பழைய காலத்தில் என்ன ஏதாவது ஒன்று அறிவிக்கிறதுக்கு என்ன இப்போ முந்தி மன்னர்மேர் என்ன மன்னர்மேர் ஏதாவது மக்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னால் அந்த முரசறைகிறது என்ன இப்போ மக்களுக்கு ஏதாவது வழங்க போகினோம்னு சொன்னால் அதை முரசறைஞ்சு அறிவிக்கிறது. மற்றது போர் ஏன்னா சண்டை நடக்கிறேன்னு சொன்னால் சண்டைக்கு ஏன்னா வாருக்கு முரசறைகிறது முரசறைஞ்சு அறிவிக்கிறது சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லி. சரியா? போர் நடக்க போகுதுன்னு சொல்லி அறிவிக்கிறது. மற்றது கொடியசைத்தல். கொடியசைத்தல்ன்ற அந்த கொடிகளை காட்டுறது. சரியா? அடுத்தது தீக்குவியல் மூலம் நெருப்பு எரிக்கிறது. தீ ஏன்னா நெருப்பை முடினு எரித்து அந்த தகவலை அறிவிக்கிறது. இது இந்த நெருப்பு புகை வருந்தான அந்த புகையில் என்ன புகை எங்கே வருதுன்னு சொல்லி அதை வச்சு கொண்டு அந்த அவைகள் இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளுவோம். மற்றது ஈட்டியில் செய்தியை இணைத்து அனுப்புதல். ஈட்டி முந்த அம்பெய்கிறது ஏன்னா அம்பில் வந்து என்ன செய்தியை வந்து எழுதி போட்டு அனுப்புறது. அடுத்தது வந்து பிராணிகள் மூலம் ஏன்னா பிராணிகள் மூலம் குதிரை ஏவலால் குதிரை அந்த குதிரை ஏவலாளுட்டு பாருங்க கொடுத்து விடுறாரு ஏன்னா தகவலை கொடுத்து விடுறாரு. அடுத்தது புறா அன்னம் புறாவில் வந்த பிள்ளைகள் இந்த புறாவில் காலை கட்டி போட்டு ஏன்னா அனுப்பி விடுறாரு.
அந்த இடத்துக்கு அது புறா கொண்டே அந்த தகவலை சேர்க்கும். மற்றது அன்னம் போன்ற பறவைகள், ஏன்னா பறவைகளை பயன்படுத்தி நம்ம தகவல்களை அனுப்புறாது. அடுத்தது வந்து கருவியோலிகள். கருவியோலிகள்னா இந்த உபகரணங்கள், புல்லாங்குழல், முராசு, பறை, சங்கு, ஏன்னா சங்குது எல்லாமே நம் இந்த போருக்கு அழைக்கிறது சரியா. மற்ற பறை, முராசு அழைக்கிறது, புல்லாங்குழல், இவ்வாறு இவை மூலமும் தகவல்களை முந்தி மனிதர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து இந்த முறைகள் மூலம்தான் தொடர்பாடலை மேற்கொண்டிருக்கணும் சரியல்லோ. இப்போ பாருங்க, அங்கசைவுகள், பூக்குரலிடல், முரசறைதல், கொடியசைத்தல், தீக்குவியல் மூலம் ஈட்டியில் செய்தியை இணைத்து அனுப்புறது, பிராணிகள் மூலம், கருவியொலிகள் மூலம், இவை மூலம் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்ன செய்திச்சினம்ண்டா தொடர்பாடலை மேற்கொண்டினம் சரியா. அடுத்தது பாருங்க, வெவ்வேறு முறைகளை கையாண்டு தகவல்களை அறிக்கைப்படுத்துவர். முகபாவம் சரியா. அப்போ இவ்வாறு பண்டைய காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொண்டவர்கள் பிறகு வந்து இந்த முகபாவங்களை என்ன, நாங்கள் வந்து எங்களோட உணர்வுகளை வந்து எங்களோட முகத்தில் நாங்கள் பார்க்கலாம், என்ன நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களோட முகத்தில் வந்து நாங்கள் எங்களோட முகத்தை பார்த்தா தெரியும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, கோபமாக இருக்கிறோமா, வெறுப்பாக இருக்கிறோமோ, சாந்தமாக இருக்கிறோமோ, சோகமாக இருக்கிறோமோ, எங்களோட முகத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் எங்களோட உணர்வுகளை. ஏன்னா நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களோட முகத்தில் தெரியும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, அச்சம் பயப்பட்டால் எங்களுக்கு எங்களோட முகத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா கோபமாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் சரி. அப்போ உணர்வுகளை வந்து முகபாவத்தின் மூலம் வெளிப்படுத்துறது சரியா. முதலாவது பாருங்க இந்த படத்தை, மகிழ்ச்சி, ஏன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களோட முகம் இப்படி இருக்கு. அடுத்தது அச்சம், ஏதாவது உண்டா கண்டு பயந்து, ஏன்னா ஏதாவது ஏன்னா பயந்தமென்று சொன்னால் முகத்தில் தெரியும். அதே மாதிரி கோபம், எங்களுக்கு நிறைய உணர்வுகள் இருக்குது, மகிழ்ச்சி, அச்சம், கோபம், என்ன வெறுப்பு, சோகம் சரியா, அப்படி உணர்வுகள் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும், என்ன வெளிப்படுத்திக்க எங்களோட முகத்தில் வந்து தெரியும் அந்த உணர்வுகள். இப்போ பாருங்கோ, மகிழ்ச்சி, அடுத்தது அச்சம், என்ன அடுத்தது வந்து கோபம், அடுத்தது ஆச்சரியம். நாங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆச்சரியப்படுவோம். இப்போ அந்த அந்த அதிலே எங்களோட முகத்தில் உணர்வு தெரியும் நாங்கள் ஆச்சரியப்படுறோமா என்று சொல்லி. அடுத்தது வெறுப்பு சரியா. அடுத்தது சாந்தம், பாருங்கோ சாந்தமான முகம் என்று சொல்லுவோம் தானே. அடுத்தது சோகம், என்ன கவலையாக இருக்கிறார் சரியா. இந்த உணர்வுகள் எங்களோட முகத்தில் தெரியும், நாங்கள் முகபாவத்தின் மூலம் எங்களோட உணர்வுகளை நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம் சரியல்லோ. சரி, அடுத்தது அதில் வந்து பிள்ளைகள் இந்த முகபாவங்கள் அந்த நான் இதில் போடையில் வந்து அந்த என்ன முகத்தில் அந்த படங்கள் இருக்குதானே, அந்த வட்டம், என்ன சிரித்த முகத்தில் அந்த வாய் எப்படி இருக்கும் அதை நான் அப்புறம் அடுத்த வகுப்பில் போட்டு காட்டுறேன் சரியா. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த உங்களுக்கு சில நேரம் பரீட்சைக்கு அப்படியான அந்த படங்கள் போட்டுத்தான் வரேன் சரியல்லோ. அது அப்புறம் போட்டு காட்டுறேன். அப்போ முகபாவத்தின் மூலம் நாங்கள் பின்வரும் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவோம், ஏன்னா மகிழ்ச்சி, அச்சம், கோபம், ஆச்சரியம், வெறுப்பு, சாந்தம், சோகம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவோம் சரியா. அடுத்தது பாருங்கோ, நாங்கள் வந்து இந்த தொடர் பாடலுக்கு பார்த்து நாங்கள் வெவ்வேறு ஊடகங்களை பயன்படுத்துகிறோம் நாங்கள்னு சொல்லி, ஏன்னா ஊடகங்களை பயன்படுத்துகிற நாங்கள் சரியா. அப்போ பாருங்க, ஒவ்வொரு ஊடகங்களை பயன்படுத்தி தகவல் பெறுவர், அத்தகவல்களை அறிக்கைப்படுத்துவர் சரியா. ஒவ்வொரு ஊடகங்களையும் முறைகள், ஏன்னா ஊடகங்களும் வந்து என்னென்ன முறைகளில் நாங்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம் சரியான்னு பார்ப்போம். முதலாவது பாருங்கோ, தொடர் பாடலின் போது பின்வரும் மூன்று கூறுகள் தொடர்புபடுத்தப்படுகின்றன. ஏன்னா நாங்கள் ஒரு ஆளோட ஒரு ஆள் தொடர்பாடுறோம் சரியா. அப்போ அந்த தொடர்பாடைக்கு வந்து முக்கியமாக இந்த மூன்று கூறுகள் வந்து தொடர்படுத்தப்படுது சரியா. முதலாவது வந்து அனுப்புபவர், ஏன்னா அனுப்புபவர் சரியா. அடுத்தது ஊடகம், அடுத்தது பெறுநர். நாங்கள் இப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு தகவலை அனுப்ப போகிறேன்னு சொன்னால் நான் வந்து அனுப்புபவர், ஏன்னா ஊடகம் வந்து நான் எந்த ஊடகத்தால் அனுப்ப போகிறேன். உதாரணமாக இந்த கடிதம்,
ஏன்னா கடிதம் மூலம் நான் ஒரு ஆளுக்கு தகவலை அனுப்ப போறேன்னு சொன்னேன். அந்த கடிதம் வந்து என்ன ஊடகமாக இருக்கும், சரியா? கடிதம் வந்து ஊடகமாக இருக்கும். அப்போ நான் அந்த அனுப்ப போகிறாள், நான் யாருக்கு அனுப்ப போகிறேனோ அவர் என்ன பெறுனர், அவருக்கு அந்த தகவல் போய் சேரும், சரியா? அந்த கடிதம் போய் என்ன அவருக்கு சேரும், அப்போ அவர் பெறுனர், சரியா? அப்போ கவனமாக பாருங்கோ, தொடர்பாடலின் போது பின்வரும் மூன்று கூறுகள் தொடர்படுத்தப்படுது. அதில் வந்து ஒன்று அனுப்புபவர், அடுத்தது ஊடகம், அடுத்தது பெறுனர். இந்த மூன்றும் முக்கியமான கூறுகள், சரியோ? அதில் வந்து இப்போ உதாரணமாக வந்து இந்த கடிதத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஊடகம் வந்து கடிதமாக இருக்கு, சரியா? உதாரணத்துக்கு கடிதம் வந்து ஊடகம்னு சொன்னால் இதில் வந்து அனுப்புபவர் என்ன அனுப்புனர், சரியா? ஒரு ஆள் கடிதம் அனுப்ப போகிறேன்டா, வேறு கடிதத்தை அனுப்புகிறேன், அனுப்புனர், சரியா? அடுத்தது ஊடகம் வந்து கடிதம் என்ன, இவர் வந்து என்ன அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார், அப்போ அது பெறுனர், அவர் வந்து பெறுனர், சரியா? அப்போ மூன்று கூறுகள். அதில் ஊடகம் வந்து நாங்கள் இப்போ தகவலை அனுப்புறதுக்கு வெவ்வேறு ஊடகங்களை பயன்படுத்துவோம் என்ன. அப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு கடிதம் தந்து கிடக்கு. அதே மாதிரி வந்து தொலைபேசி என்ன, தொலைபேசியை நாங்கள் ஒரு ஊடகமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் என்ன அழைப்பு விடுப்பவர், அழைப்பு விடுப்பவர்னு சொன்னால் என்ன, நான் இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளோட கதைக்க போகிறேன்னு சொன்னால் நான் அழைப்பு விடுப்பவர் என்ன, நான் அழைப்பு விடுப்பவர். அந்த ஊடகம் என்னவா இருக்கும், தொலைபேசி என்ன, ஊடகம் என்னவா இருக்கும், தொலைபேசியாக இருக்கும். அப்போ அடுத்தது வந்து பெறுனர், யார் அதை பெற்றுக்கொள்கிற அந்த தகவலை அழைப்புக்கு பதிலளிப்பவர் என்ன. இப்போ நான் தொலைபேசியில் கதைக்க போகிறேன்னு சொன்னால் நான் வந்து அழைப்பு விடுப்பவர், ஊடகம் வந்து தொலைபேசி, அங்கால வந்து கடித அழைப்புக்கு பதிலளிப்பவர் பெறுநராக இருப்பேன் என்ன, கடிதம் இந்த தொலைபேசின்ற அழைப்புக்கு பதிலளிப்பவர் வந்து பெறுநராக இருப்பேன். அடுத்தது பாருங்கோ, தபால் அட்டை அனுப்புபவர், தபால் அட்டைன்னா இப்போ கடிதம் மாதிரி தபால் அட்டை இருக்குதானே என்ன, அதை அனுப்புவர், அவர் வந்து அனுப்புனர் என்ன, தபால் அட்டை ஒன்று அனுப்பப்போகிறார். அது ஊடகம் வந்து தபால் அட்டை என்ன, அனுப்புனர் வந்து தபால் அட்டை அனுப்புபவர், அடுத்தது ஊடகம் தபால் அட்டை, பெறுநர் வந்து என்ன, தபால் அட்டையை பெறுபவர் வந்து பெறுநர். அடுத்தது பாருங்க, வானொலி, ஊடகம் வந்து வானொலியை அடுத்தம்னு சொன்னால் என்ன, வானொலி அறிவிப்பாளர் என்ன, அனுப்புபவர் வந்து அந்த தகவலை கொடுக்குறவரார், வானொலி அறிவிப்பாளர் மாதிரி இருக்குன்னு தானே, அவர் தான் அனுப்புனர் என்ன, ஊடகம் வந்து வானொலி, சரியோ? அடுத்தது பெறுநர் வந்தார், அந்த அறிவிப்பை செவிமடுக்கிறாங்க, அந்த வானொலியில் சொல்கிற அறிவிப்பை வந்து செவிமடுக்கிறாக்களார் பெறுநராக இருக்கணும், சரியா? அப்போ இது வந்து ஊடகம் வந்து வெவ்வேறு ஊடகங்கள் இருக்கும், சரியோ? அப்போ தொடர்பாடலின் போது வெவ்வேறு கூறுகள் ஏன்னா மூன்று கூறுகள் பின்ப முக்கியமாக இருக்குது. அதில் வந்து அனுப்புனர், ஊடகம், பெறுநர், சரியா? அனுப்புனர், ஊடகம், பெறுநர், இந்த மூன்றும் இருக்கு முக்கியமாக. அதில் ஊடகம் வந்து வெவ்வேறு ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்துவோம், சரியா? அடுத்தது பாருங்கோ, இதில் உதாரணத்துக்கு ஒரு கடிதம் என்ன, இப்போ கடிதம் உண்ட நாங்கள் இது வந்திருக்கு இல்லையா, அது போகுதுன்னு இல்லை, சரி கவனிங்கோ. கடிதம் ஏன்னா கடிதம் ஒன்று அனுப்புனரிடமிருந்து பெறுநரிடம் சென்றடையும் வரையுள்ள படிமுறை, சரியா? ஒரு ஆளுக்கு நாங்கள் கடிதம் அனுப்ப போகிறோம்னு சொன்னால் நான் அனுப்புகிறாளாக இருக்கேன் ஏன்னா, மற்றது பெறுநர், அவர்கிட்ட சென்றடையும் வரையுள்ள படிமுறைகள் என்னென்ன மாதிரி இங்கே இருந்து அந்த கடிதம் சென்றடையும், சரியா? முதலாவது நான் என்ன செய்வேன்னு சொன்னேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா கடிதம் எழுதுறது நான் முதலாவது படிமுறை வந்து அந்த கடிதம் அனுப்ப போகிறோம்னு சொன்னால் கடிதம் எழுதுறது. அடுத்தது பாருங்கோ, தபாட்கந்தோருக்கு செல்லுதல், நாங்கள் கடிதத்தை எழுதி என்ன எல்லாம் வெண்பலப்பில் போட்டு எங்கே கொண்டு போவோம், தபாட்கந்தோருக்கு கொண்டு போவோம் ஏன்னா, கொண்டு போய் என்ன செய்வோம், தபாட்கந்தோரில் முத்திரை வாங்குவோம் ஏன்னா, அடுத்ததாக என்ன செய்வோம், முத்திரை வாங்குவோம், வாங்கி போட்டு என்ன செய்வோம், அடுத்தது கடித உரைக்குள்ள கடிதத்தை வச்சு என்ன முத்திரையை வெளியில் ஒட்டுவோம், சரியா? முத்திரையை வெளியில் ஒட்டி முகவரியெல்லாம் எழுதுவோம் என்ன, முதலாவது பாருங்கோ கடிதம் எழுதுதல், அடுத்தது தபாட்கந்தூருக்கு செல்லுதல், அடுத்தது வந்து முத்திரை வாங்குறது என்ன, சரியா? அடுத்தது வந்து முத்திரை வாங்குறது, சரியா? முத்திரை வாங்குவோம்.
அதுக்கு அடுத்ததான் என்ன செய்வோம்ன்ட்டு சொன்னால் கடித உரைக்குள்ள என்ன செய்வோம், கடிதத்தை போடுவோம். அடுத்தது போட்டுட்டு என்ன செய்கிற அடுத்ததா முத்திரை ஒட்டுதல், ஏன்னா வெளியில் முத்திரை ஒட்டிட்டு தபார் பெட்டிக்குள்ளே போடுவோம். சரியா? அப்போ தபார் பெட்டிக்குள்ளே போட்ட பிறகு என்ன நடக்கும், தபாட்காரன் ஏன்னா வந்து அவை என்ன செய்வினா கடிதங்களை வந்து தபாட்கந்தோருக்கு எடுத்துக்கொண்டு போவினும். சரியா? தபாட்கந்தோருக்கு எடுத்துக்கொண்டு போ பிள்ளையா. கடிதம் வந்து நாங்கள் இந்த பொக்ஸுகள் வந்து வெவ்வேறு இடங்களில் வெளியெல்லாம் வச்சிருக்கோம் ஏன்னா. அப்போ நாங்கள் அதுகளுக்கு எங்கொன்னு என்ன செய்வோம், கடிதத்தை போடுவோம். கடிதம் போட்ட பிறகு அவைய தபாட்காரர் வந்து என்ன செய்வினோம், அந்த கடிதங்களை கொண்டே தபாட்கந்தோருக்கு தான் எடுத்துக்கொண்டு போவினோம், போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஏன்னா. எடுத்து கொண்டு போய் என்ன செய்வினாம், அதை எடுத்து பிள்ளையால் கடிதத்தை வந்து பிரிக்கிறார் ஏன்னா. தபாட்காரர் கடிதங்களை பெற்று தெரிவு செய்வினாம் ஏன்னா, எந்தெந்த இடங்களுக்கு எங்கே எங்கே என்று சொல்லி பிரித்தெடுப்பினோம் ஏன்னா. உரிய முகவரிகளுக்கு அல்லது வீடுகளுக்கு விநியோகிப்பினோம் பிறகு கடைசியில் ஏன்னா. பிரித்து எந்தெந்த முகவரிகளுக்கு எங்கெங்கே அனுப்பணும்னு சொல்லி கடிதத்தை பிரிப்பினா, பிரித்து போட்டுத்தான் பிறகு அவையை கொண்டு அதை கொடுப்பினாம். சரியல்லோ? இது ஒரு 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 முறை ஏன்னா. இந்த ஊடகம் உண்டு இப்படி நாங்கள் பயன்படுத்தி எவ்வாறு அந்த அனுப்புறதுன்னு சொல்லி போட்டிருக்கிறது, உதாரணத்துக்கு போட்டிருக்கு. சரியல்லோ? அடுத்தது பாருங்கோ, வெவ்வேறு தொடர்பாடல் ஊடகங்களையும் தொடர்பாடல் உபகரணங்களையும் இனங்கண்டு பயன்படுத்துவார். நாங்கள் வந்து இந்த தொடர்பாடலுக்கு பல்வேறு விதமான ஊடகங்களை பயன்படுத்துகிறனா ஏன்னா. ஓ, வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, மற்றது கடிதம், பத்திரிகை ஏன்னா, இவை வந்து நாங்கள் ஊடகங்களாக பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நவீன காலத்தில் இப்போ தற்காலத்தில் வந்து முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து இப்போ தற்காலத்தில் வந்து கணனியும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன்னா. ஸ்மார்ட் ஃபோனுண்டா என்ன, திறன்பேசி ஏன்னா. நாங்கள் இப்போ எல்லோரும் வச்சிருக்கிற வீட்டில் உங்களுக்கு அம்மாக்கள் எல்லோரும் வச்சிருக்கிற, அம்மா அப்பாக்கள் எல்லோரும் வச்சிருக்கணும் இந்த திறன்பேசி ஸ்மார்ட் ஃபோனுன்றது ஏன்னா. இப்போ நவீன காலத்தில் வந்து இந்த கணினி முக்கியமான சாதனமாக எல்லா விடயங்களுக்கும் உதவியாக இருக்குது ஏன்னா. நவீன காலத்தில் கூட அதுக்கு தான் அதைத்தான் நாங்கள் பயன்படுத்துறது, மற்றது ஸ்மார்ட் ஃபோன். சரியா? திறன்பேசின்னு சொல்கிறது அதில் முதல் வந்து பாருங்கோ, கணினி ஏன்னா. கணினி மூலம் தகவல்களை பரிமாறும் முறைகள், கணினி மூலம் எப்படி நாங்கள் தகவல்களை பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பாருங்கோ, மின்னஞ்சல் மூலம் தகவல்களை பரிமாறுதல். மின்னஞ்சல் இமெயிலுன்னு சொல்கிற இருக்குத்தானே, உங்களோட வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே இந்த இமெயில் வச்சிருக்கணும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறார்கள் எல்லாருமே இந்த மின்னஞ்சல் வச்சிருக்கணும். சரியோ? அதே ஒருக்கா வந்து இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள, அது வீட்டில் அம்மாக்கள் அப்பாக்கள்கிட்ட இருந்தால் கேட்டு அதை என்னென்னத்துக்கு பயன்படுறது, இப்படி அதை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அது உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, அதை கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. சரியா? அப்போ பாருங்க, தகவல்களை பரிமாறுது அந்த கணினியில் என்ன இமெயில் இருக்குது ஏன்னா, அதன் மூலம் நாங்கள் தகவல்களை பரிமாறுறது. சரியோ? பாருங்கோ, மின்னஞ்சல் மூலம் படங்களை அல்லது ஒளிப்படங்களை பரிமாறுதல். நாங்கள் இந்த இமெயிலில் என்ன ஃபோட்டோக்கள் அனுப்பலாம் ஏன்னா, வீடியோக்கள் அனுப்பலாம். சரியா? மின்னஞ்சல் மூலம் அனுப்புறது. அடுத்தது பாருங்க, கடிதங்கள் தயாரித்து அனுப்புறது. கடிதங்களை இப்போ இந்த ஆஃபீஸுகளில் ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் வந்து இந்த இமெயில் பயன்படுத்துறது. சரியா? அப்போ மின்னஞ்சல் மூலம் கடிதங்களை தயாரித்து அனுப்புற ஒரு ஒரு ஏன்னா, நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அல்லது ஏன்னா ஒராள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஒரு கடிதம் அனுப்பணும்னு சொன்னால் அந்த மின்னஞ்சல் இமெயில் மூலம் கடிதங்களை அனுப்புற தயாரித்து ஏன்னா. அடுத்தது குரல் வழி அஞ்சல் அனுப்புதல், வாய்ஸ் மெயில்ன்னு இருக்கு ஏன்னா. குரல் வழி நாங்கள் கதை ஏன்னா குரல் எங்களை குரல் மூலம் அந்த அனுப்புறாது, தகவலை அனுப்புறாது, பதிவு செய்து போட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு ஏன்னா. குரல் வழி அஞ்சல் அனுப்புதல். சரியா? அப்போ இது கணினி, இதை விட நிறைய விடயங்கள் இருக்குது ஏன்னா. நிறைய விடயங்கள் கணினியில் இருக்குன்னா, நீங்கள் இப்போ ஏன்னா இப்போ இந்த என்ன இணைய வழிபாப்புகள் பார்க்குறது, எல்லா விதமான விடயங்களும் இந்த நாங்கள் கணினியில் தற்காலத்தில் பயன்படுத்தோம். இதை விட வந்த பிள்ளைகள் இந்த விமான நிலையங்கள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கணினியின் மூலம் பயணச்சீட்டுக்களை பெற்றுக்கொள்கிறது நாங்கள் ஏன்னா. கணினியின் மூலம் இந்த பயணம் செய்கிற சீட்டுக்களை ஏன்னா, டிக்கெட்டை நாங்கள் எடுக்கிற அந்த விமான நிலையங்கள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் பெற்றுக்கொள்கிறது. அதை விட வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் என்ன செய்கிறோம்டா, பயணச்சீட்டுக்களை வாங்கிக்கொள்ளல். சரியா? வீட்டிலிருந்து இந்த பயணச்சீட்டுக்களை வந்து நாங்கள்
பெற்றுக்கொள்ளலாம். சரியோ? கணினி மூலம் பல தகவல்களை நாங்கள் பரிமாறுறோம். அதில் மின்னஞ்சல் மூலம் படங்கள் ஒளிப்படங்களை பரிமாறுறது. ஏன்னா ஒரு ஆளுக்கு நாங்கள் அனுப்பலாம், இன்னொரு ஆள் எங்களுக்கு அனுப்பலாம். சரியோ? அடுத்தது மின்னஞ்சல் மூலம் கடிதங்களை தயாரித்து அனுப்புறது. அடுத்தது குரல் வழி, ஏன்னா குரல் வழி அஞ்சல் அனுப்புதல். சரியா? அப்போ இது வந்து கணினி மூலம் நாங்கள் தகவல்களை பரிமாறுற முறைகள். அடுத்தது பாருங்கோ, திறன்பேசி. இந்த போன் எல்லா வீடுகள்லையும் இருக்கு. ஏன்னா இப்போ உங்களோட வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் இருக்கு. நீங்கள் இதில் தான் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸுகள் எல்லாம் பார்க்குற நீங்கள் என்ன பிள்ளையார். ஓ, சில பேர் கணினி கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க, சில பேர் இந்த ஃபோனில் தான் பார்ப்பீங்க. சரியா? திறன்பேசி என்று சொல்கிறது ஸ்மார்ட் ஃபோன். சரியா? அப்போ அதுவும் வந்து தற்காலத்தில் எங்களுக்கு பல்வேறு தொடர்பாடல் தேவைக்கு பயன்படுத்துகிறான். ஏன்னா தற்காலத்தில் பாருங்க, கணினி போன்ற திறன்பேசிகள் ஒரு நவீன தொடர்பாடல் சாதனமாக விளங்கு. சரியா? கணினி மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் என்ன நவீன தொடர்பாடல் சாதனமாக விளங்குகின்றது. சரியோ? கணினியில் நாங்கள் எவ்வாறு அநேகமான நடவடிக்கைகளை பெற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? திறன்பேசிகளில் இணைய வசதிகளை பெற்று நவீன தொடர்பாடல் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போ இதில் தான் இப்போ நீங்கள் என்ன முழு விடயங்களை இந்த உங்களோட ஆன்லைன் கிளாஸுகள் மற்றும் என்ன இந்த ஆன்லைன் பரீட்சைகள் எல்லாமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த திறன் என்ன பேசியில் தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. சரியா? அப்போ இது உங்களுக்கு இவற்றை பற்றி அநேகமான விடயங்கள் தெரியும். இப்போ பாருங்க, திறன்பேசி மூலம் தகவல்களை பரிமாறும் முறைகள். குறுந்தகவல்களை பரிமாறுதல், மெசேஜ் அனுப்புறது. என்ன மெசேஜ் அனுப்புற? அடுத்தது மின்னஞ்சல் இமெயில் அனுப்புறது. அடுத்தது பாருங்க, முகப்புத்தகம் மூலம் தகவல் அனுப்புதல். முகப்புத்தகம் என்ன? ஃபேஸ்புக். என்ன இது உங்களை நீங்கள் பயன்படுத்துகிறையில உங்களோட அப்பா அம்மாக்கள் இது பயன்படுத்துவீங்க. என்ன முகப்புத்தகம் ஃபேஸ்புக் கொண்டு சொல்கிறது, தகவல் அனுப்புறது. அடுத்தது பட செய்திகள், என்ன செய்திகள் அனுப்புறது. இந்த படங்களை பிக்சர்ஸுகள் என்ன படங்கள் அனுப்புறது. மற்றது கட்சவி மூலம் தகவல் அனுப்புதல், வாட்ஸ்அப். மற்றது வைபர், ஏன்னா அது உங்களுக்கு நிறைய இருக்குது. என்ன திறன்பேசியில் நிறைய இருக்குது. சரியா? கட்சவி மூலம் தகவல் அனுப்புதல். அடுத்தது நிழற்படங்கள், ஏன்னா நிழற்படங்கள் அனுப்புறது. சரியோ? அப்போ திறன்பேசி மூலம் தகவல்களை பரிமாற முறைகள், குறுந்தகவல்களை பரிமாறுதல், மின்னஞ்சல் அனுப்புதல், முகப்புத்தகம் மூலம் தகவல்களை அனுப்புதல், படச்செய்திகள் அனுப்புதல், கட்சவி மூலம் தகவல் அனுப்புதல், அடுத்த நிழற்படங்கள் அனுப்புதல். சரியா? இவை வந்து முக்கியமாக இந்த நாங்கள் இப்போ தற்காலத்தில் பயன்படுத்துகிற நவீன தொடர்பாடல் சாதனங்களுக்கு இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமானது. சரியா? இதை விட நாங்கள் பிறகு அடுத்த வகுப்பில் அந்த தொடர்பாடல் சாதனங்கள் பார்ப்போம். அதில் வந்து என்ன இலத்திரனியல் தொடர்பாடல் சாதனங்கள், என்ன ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள் என்று சொல்லி அந்த தொடர்பாடல் சாதனங்களை பிரிக்கலாம். அது வந்து நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரியல்லோ? இப்போ வந்து பாருங்க, இது முக்கியமான விடயம் வந்து இந்த தபால் பெட்டியின் நிறங்கள். ஏன்னா இது பரீட்சைக்கு வர்றது, இதை கவனமாக நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கணும். பாருங்கோ, இதில் வந்து இந்த சிவப்பு தபால்பட்டி, ஏன்னா சிவப்பு நிற தபால்பட்டி வந்து உள்ளூர் தபால்களை அனுப்புகிறாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளூர் தபால்களை அனுப்பி விடுறதுக்கு இந்த சிவப்பு நிற தபால்பட்டியை பயன்படுத்துவோம். அடுத்தது பச்சை நிறம் உள்நாட்டு தபால், அடுத்தது நீல நிறம் வந்து வெளிநாட்டு தபால்களை இடுது. சரியா? சிவப்பு உள்ளூர், அடுத்த பச்சை உள்நாடு, அடுத்த நீலம் வெளிநாட்டு தபால், இது ஞாபகம் வச்சுருக்கோம். சரி, அடுத்தது பாருங்க, உலக அஞ்சல் தினம் வந்து அக்டோபர் 9ஆம் தேதி. சரியா? உலக அஞ்சல் தினம் இப்போ அக்டோபர் 9ஆம் தேதி. அடுத்தது பாருங்க, தபால் பெட்டிகளில் தபால்களை எடுக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த தபால் பெட்டிகளில் வந்து பிள்ளையர் இந்த கடிதங்களை வந்து எடுக்கிற நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ எத்தனை மணிக்கு இந்த தபால் இந்த பெட்டிக்குள்ளே இருந்து கடிதங்களை எடுப்பினோம்னு சொல்லி. சரி, அந்த நேரம் வந்து குறிக்கப்பட்டிருக்கும் இந்த தபால் பெட்டிகளில். சரியல்ல? அப்போ உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9, தபால் பெட்டிகளில் தபால்களை எடுக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். சரியல்லோ? அடுத்த பாருங்க, இவ்வளவு தான் இன்றைக்கு விடயங்கள். இதில் கேள்வி பாருங்க, முதலாவது கேள்வி, தொடர்பாடற் கூறுகளில் ஊடகமாக கருதப்படுவது. முதலாவது பாருங்க, சரியான விடயங்கள் கோடிடுக.
தொடர்பாடற் கூறுகளில் ஊடகமாக கருதப்படுவது. முதலாவது பாருங்கோ தபாலகம், அடுத்தது கடிதம், அடுத்தது முத்திரை. எது வரும் தொடர்பாடற் கூறுகளில் ஊடகமாக கருதப்படுவது சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க பிள்ளையார், எது வரும் ஊடகம், தபாலகம் பெறுமா, கடிதம் பெறுமா, முத்திரை பெறுமா? கடிதம். ஓ, கடிதம் என தொடர்பாடற் கூறுகள்ல ஊடகம் வந்து கடிதம் என, கடிதம் தான் வந்து ஊடகம். ஊடகம்ன்றது வந்து இப்ப தொலைபேசி, வானொலி, பத்திரிகை என, கணனி, அவை தான் ஊடகம்ன்று நாங்கள் சொல்லுவோம். சரியா, அதுல வந்து கடிதம். அடுத்தது பாருங்க, உள்நாட்டு தபால் பெட்டியின் நிறம். உள்நாட்டு தபால் பெட்டியின் நிறம் எது? உள்நாட்டு தபால் பெட்டியின் நிறம் நீலம், சிவப்பு, பச்சை. எது எது உள்நாட்டு தபால் பெட்டியின் நிறம் இப்ப போட்டது? எது? ஓ, சிவப்பு என கட்டிக்காரு. ஓ, உள்நாட்டு தபால் பெட்டியின் நிறம் சிவப்பு. அடுத்தது சரி கட்டிக்காரரா. அடுத்தது, முத்திரை வாங்குவதற்கு செல்ல வேண்டிய இடம் பிரதேச செயலகம், தபாலகம், வங்கி. எது? தபாலகம். அடுத்தது, இணையதள வசதியுடன் தகவல்கள் பரிமாற உதவும் ஊடகம் என்ன? நாங்கள் ஓ தகவல்களை ஓ சரி கட்டிக்காரர். ஓ, என்னன்னு சொன்னா பிள்ளைகள், எங்களுக்கு கட்டாயம் என்ன இணைய வசதி வேணும். இப்போ ஸ்மார்ட் போன், கணனி எல்லாம் நாங்கள் இப்போ பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இணைய வசதி வேணும், இன்டர்நெட் வசதி இருக்கும் ஏன்னா. அப்போ இணைய பத்திரிகையில வேறுமோ இருக்குமோ? இணையதள வசதி இல்லை. அப்போ மற்றது ஓ, அப்போ இணையதள வசதியுடன் தகவல்கள் பரிமாற உதவும் ஊடகம் வந்து கணனி ஏன்னா. அடுத்தது, பண்டைய காலத்தில் தகவல்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட முறைகளில் ஒன்று பண்டைய காலத்தில். ஓ, தீமூட்டுதல். வெரி குட். ஓ, கடிதம், தீமூட்டுதல், தந்தி. எது சரியான விடை? தீமூட்டுதல். சரி சரி கட்டிக்கார். சரியா, அப்ப இந்த கேள்விக்கு விடையால எழுதி கொள்ளுங்க பிள்ளையால் என்ன, எழுதி கொப்பியில எழுதி வச்சிருங்கோ. சரியா, அப்ப இதோட நாங்கள் வகுப்பை நிறுத்தி கொள்ளுவோம். அடுத்த வகுப்புல மீதி பாடத்தை நாங்கள் படிப்போம். சரியா, விளங்கிட்ட அவ்வளவும்? ஓமி. சரி, ஓம் டீச்சர். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓமி விளங்கிட்டு. சரி, தேங்க் யூ புள்ளையா. எஸ், பை பை பை. திஸ் மை பை பை.